சிம்மா பாத்தியா, உன் புருஷன என்ன காணும்? வீட்ல வந்து மாவிடிச்சவெல்லாம் ஜோத்த தின்ட்டு போயிட்டா. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள அவரு நேரங்காலத்துக்கு வந்த பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒரு வாய் ஜோத்த தின்னா தூங்கணும்னு இல்ல. அவர்ல என்ன மனுஷன், என்ன புருஷன், இதெல்லாம் என்ன பழக்கங்கள் சிம்மா? மம்மி அவர் கால் பண்ண, மம்மி அவரு வாரேன்னு சொன்னாரு. எப்போ இந்த மீன் கறியில உட்காந்து தின்னு அப்பதானே சாப்பிட்டுட்டு ஜோத்தையை அள்ளிட்டு போயாச்சு. என்ன உன் புருஷன் வரல, இதுக்கு எதுக்கு விருந்துக்கு வரணும்? அவருக்கு நீ முக்கியமா, தங்கச்சி முக்கியமா? மம்மி வருவார் மம்மி, ஏன் அப்படி கோவப்படுற? அவர் வரலன்னு நீ சாப்பிடாம இருக்கா? நீ சாப்பிடாம இருக்கேன், நான் சாப்பிடாம இருக்கேன், எவ்வளவு நேரம் இப்படி காத்துக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறது? வந்தாருன்னா சோத்த தினமா அதாவது படுத்து தூங்கணுமானு இருக்கலாம். இதெல்லாம் சரியில்லை சிம்மு. மம்மி வந்துருவார் மம்மி, அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, வெளியே நின்று நம்ம கூப்பிட்டா கூட வந்துருவார் மம்மி. நீ கோவப்படாத, உனக்கு பசி எடுத்தா நீ போய் சாப்பிடு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தூங்க போறோம். உனக்கு நான் சொல்லியது ஒன்றும் புரியாது, இப்படியே இரு. அவரும் அவர் குடும்பம் சேர்ந்து மிளகரைச்சிருவோம் தலையில. கல்யாணம் ஆன புதுசு, பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு சுத்த வேண்டியவர் தங்கச்சி கூட போய் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் வெளியே சொன்னா காரி துப்பிடுவாவே. இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, நானே போய் கேட்டு விடுவேன். இன்னைக்கு மட்டும் அவர் வராம இருக்கட்டும், நாளை காலையில என்ன நடக்குன்னு பாப்பா. மம்மி சைலண்டா இரு மம்மி, யாரோ வர மாதிரியே சத்தம் கேக்குது. ஆமா வர மாதிரி உனக்கு மட்டும் கேக்கும். மம்மி அவர் வராரு மம்மி, கொஞ்சம் அமைதியே இரு. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். சிம்மு நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கதாக சொன்னா, தங்கச்சி பாக்கக்கு போனீங்களோ? ஒரு நாள் கூட தங்கச்சி உங்களை பார்க்காம இருந்துக்கிட மாட்டாளோ?
அப்புறம் அம்மா மனசே ஏர்க்க மாட்டேன். ம் சாரி மம்மி. நாளைக்கே இந்த குடும்பமே சேர்ந்து உன்னை விரட்டி விட்டா கூட சொந்த கால்ல நிக்கணும். அப்படினா நீ எப்படி இருக்கணும்? இப்பவே உஷாரா இருக்கணும், உழைக்கணும். ம் சாரி மம்மி. வா நம்ம ரெண்டே சாப்பிடுவோம். வேண்டாம் மம்மி, எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன் சாப்பிட பிடிக்கல? அவர் சாப்பிடலன்னே நீ சாப்பிடாம கிடக்க கூடாது. அவர் பசிக்கு அள்ளி வீட்ல நல்லா తిന്നിட்டு வந்திருக்காரு. நீ வயித்த காய போட்டுதா நிச்சக்க காஞ்சி போயிருவா. ஊளங்க తిന്നിட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கு பாரு. எனக்கு சாப்பாடு வேண்டாம் மம்மி, நான் தூங்க போறேன், நீயே சாப்பிடு. ஏ இப்படியே ஆளாளுக்கு திங்காம போங்க. விருந்துக்கு நீ சமைச்சேன், யாரும் திங்கல. எவ்வளவு வந்து తిന്നിட்டு போயிருக்கா. திங்க வேண்டியதெல்லாம் பட்னி கிடங்க. சேய், நாம தப்பில இப்படி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பிரிட்ஜ்ல வச்சிட்டு நானும் படுக்க போறேன். காலையில தோசைக்கு அந்த குழம்ப தான் ஊத்தி கொடுக்கணும். அது తిന്നിட்டு போனாதான் அறிவு வரும். அச்சச்சோ, எனக்கு ரூம்ல வாட்டர் பாட்டிலே வைக்கலையா? நான் வச்சிட்டேன்னு நினைச்சேன். சூர்யா பாவே, இவரே டயர்ல தூங்கிட்டு இருக்காரு. தண்ணிக்காக இவரை எதுக்கு எழுப்பணும்? நம்மளே கிச்சனுக்கு போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா இருக்கோ? பேசாம சூர்யாவே எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. யார் இந்த நேரத்துல சிரிக்கறாங்க? ஆன்ட்டியா இருக்குமோ? அவங்க சீக்கிரமா டேப்லெட் போட்டுட்டு ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுவாங்களே. அது மட்டும் இல்லாம ஆன்ட்டி எதுக்கு இந்த டைம்ல சிரிக்க போறாங்க? அப்படினா வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானா? திருட வந்தவன் திருடாம எதுக்கு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க போறான்? அதுவும் ஏதோ பொண்ணு சிரிக்கிற மாதிரி இல்ல கேக்குது. அப்படினா பேயா இருக்குமோ? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? திரும்பி ரூம்க்கே போயிடலாமா? இல்லனா தண்ணி குடிச்சிட்டு போலாமா? சூர்யா வியாத துணைக்கு கூட்டிட்டு வந்தேன்ல. யார் இந்த டைம்க்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்குது? ஒருவேளை பிரியாவா இருக்குமோ? அவ ரூம் பக்கம் இருந்து தான் சத்தம் வர மாதிரி இருக்கு. போய் பாப்போம். இன்னேரத்துல ஃப்ரெண்ட் கூட என்ன பேசி பிரியா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் தூங்கிட்டு காலையில பேசு. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? திடீர்னு இருமல் எடுத்துச்சேன்னு தண்ணி குடிக்க வந்தேன். ஹால்ல நடந்து போகும்போது கரெக்டா சிரிப்பு சத்தம். நானே ஏதோ பேய் பிசாசு தான் வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பார்த்தா இந்த நேரத்துல நீ உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்க. யாரா இருந்தாலும் காலையில பேசு பிரியா, இப்பெல்லாம் பேசக்கூடாது. ம், சாரி அண்ணி. ஏ, நான் அப்புறமா பேசுற போனை வைக்கிறேன். யார் அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட கூட? நான் பேசி பார்க்கறேன். இந்த நேரத்துக்குலாம் போன் போட கூடாதுன்னு சொல்லி வைக்கணும். அண்ணி, போனை வச்சிட்டா அண்ணி. இங்க பாரு பிரியா, நைட்லலாம் யார் கூடயும் போன் பேச கூடாது. இதுக்கு மேல யார் கூடயாவது பேசினேன்னு வெச்சுக்கோ, உங்க அண்ணா கிட்ட சொல்லிடுவேன். இங்க பாருங்க அண்ணி, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டேன். நீங்க சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. டவுட் கேட்டா இந்த மாதிரி தான் சிரிப்பு வருமோ? எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு, இல்லனா உங்க அண்ணா கிட்ட கேளு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ண தெரியும். சும்மா நைட்ல எல்லாம் எந்த ஃப்ரெண்ட் கிட்டயே போன் பண்ணி பேச கூடாது. அண்ணி, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தானே பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் காலேஜ்லாம் போய் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்டே இருந்தது இல்லையா? ஏன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் என்னோட ரூம்க்குள்ள இந்த மாதிரி இன்டீசென்டாலாம் வராதிங்க. உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வாங்க. உங்க இஷ்டத்துக்கு கதவு திறந்துட்டு அப்படியே வரீங்க. எனக்கு இந்த மாதிரி எங்க மம்மி வந்தாலே பிடிக்காது. நீங்க வரதும் பிடிக்கல. இதோட நிறுத்திக்கங்க. எனக்கு அட்வைஸ் பண்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு எப்ப தூங்கணும் எப்ப பேசணும் தெரியும். நீங்க சும்மா கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. காலையில முடிச்சு அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். பிரியா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அண்ணி. நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய போங்க, எனக்கு தூக்கம் வருது. பிரியா ப்ளீஸ் போங்க அண்ணி, நான் தூங்கணும். இவ இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு? என் மம்மியும் அண்ணனுமே என்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்க எனக்கு ரொம்ப தான் கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் படிக்கும் போது யாரு கூட போனே பேசியிருக்க மாட்டாங்க பாரு. இவங்கள பத்தி எனக்கு தெரியாது. நிச்சயதானக்கே ஓடி போனவங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் சூரிய அண்ணாவை சொல்லணும். இவங்க தான் பெரிய அழகினி, இவங்கள போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். பாவம், அவர் என்ன நினைச்சாருன்னே தெரியல.
இந்த அண்ணியால் அவர் லைனை கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இவங்க மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம். சே, இப்போ அவர் தூங்கியிருப்பார். நம்மளும் தூங்குவோம், காலையில் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் ஏதாவது இருந்தாலும்.